வணக்கம், இது நம்ம கிங்வே தமிழ் சேனல். நீங்கள் இன்னும் நம்ம கிங்வே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாட்டி கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடுற வீடியோஸில் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். கீழே டிஸ்கிரிப்ஷனில் சினிமா ஹிட் அண்ட் ஃபேக்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய இன்னொரு சேனலுக்கான லிங்கை கீழே கொடுத்துருக்கோம். அந்த சேனல் விசிட் பண்ணி பாருங்கள். அதில் ஹிட் அண்ட் டீட்டெயில்ஸ் மற்றும் மிஸ்டேக் வீடியோ அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க. நம்ம தலா அஜித் அவர்களுடைய நடிப்பில் உருவாயிருக்க படம் தான் வலிமை. இந்த படத்தை ஹெச் வினோத் ஏற்கிறாரு. இந்த ஒரு படத்துக்கான ஷூட்டிங் கொரோனா ஊரடங்குக்கு முன்பே ஆரம்பிக்கப்பட்டிருந்துச்சு. திடீர்னு கொரோனா ஊரடங்கு காரணமாக இந்த படத்துக்கான ஷூட்டிங் தடைப்பட்டு போயிருச்சு. கடைசியில் ஷூட்டிங் நடத்திக்கலாம் அப்படின்ற மாதிரி தமிழ்நாடு கவர்மெண்ட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. சென்னையில் தலா அஜித் அவர்கள் இல்லாத சில போர்ஷன் மட்டும் ஷூட்டிங் நடத்தியிருந்தாங்க. இதற்கிடையில தலா அஜித் அவர்கள் கலந்து கொண்டு பாத்தீங்கன்னா ஹைதராபாத்ல இருக்க ராமோஜிராவ் பிலிம் சிட்டில இந்த ஒரு படத்துக்கான ஷூட்டிங் ரொம்பவே விறுவிறுப்பா ஸ்டார்ட் பண்ணிருந்தாங்க. அப்போது தலா அஜித் அவர்கள் வலிமை படத்துல வில்லன்களோட சண்டை போடுற மாதிரி சில காட்சிகளை ஷூட் பண்ணிருக்காங்க. அப்போ எதிர்பாராத விதமா தலா அஜித் அவர்கள் பைக்ல இருந்து கீழே விழுந்தா சொல்லப்படுது. அவர் கீழே விழுந்ததுல அவருடைய கால்ல ரொம்பவே அடிபட்டு இருந்துச்சா. சோ ரொம்ப பெரிய காயம் இல்ல, நார்மலான அடி அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அவர் அடிபட்டதுக்கு அப்புறம் 1 ஹவருக்கு மேல லெஸ்ட் எடுத்துட்டு மீண்டும் பாத்தீங்கன்னா அந்த ஒரு ஷூட்டிங் ப்ராசஸ்ல கலந்துட்டு அந்த ஒரு ஷூட்டிங்க முடிச்சு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தலா அஜித் அவர்கள் தற்போது ஓய்வுல இருக்காரு அப்படின்ற மாதிரி சில தகவல்கள் வெளிவந்திருக்கு. சோ இது பாத்தீங்கன்னா தீபாவளிக்கு முன்பே 10 நாட்களுக்கு முன்பே பாத்தீங்கன்னா இந்த ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. ஆனா இப்போதான் பாத்தீங்கன்னா நமக்கு தெரிய வந்திருக்கு. அது மட்டுமல்ல, ஏற்கனவே ஒரு 10-15 நாட்களுக்கு முன்பே ஒரு போட்டோ ஒன்னு ஷேர் பண்ணியிருந்தாங்க. சோ அந்த ஒரு போட்டோல பாத்தீங்கன்னா தலா அஜித் அவருடைய கையில செராச்ச மாதிரி ஒரு காயம் இருந்தது. சோ அப்ப நடந்ததுதான் இந்த ஆக்சிடென்ட் அப்படின்ற தகவலும் தெரிய வந்திருக்கு. அது மட்டுமல்ல, தற்போது பாத்தீங்கன்னா தலா அஜித் அவருடைய ரசிகர்கள் யாரும் பயப்பட தேவையில்லை அப்படின்ற மாதிரியும், தலா அஜித்திற்கு ரொம்பவே சிறிய அளவுல காயம் ஏற்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரியும், தற்போது பாத்தீங்கன்னா அவர் ரொம்பவே நல்லா இருக்காரு அப்படின்ற ஒரு தகவலும் தெரிய வந்திருக்கு. அது மட்டுமல்ல, தலா அஜித் அவர்கள் ஏற்கனவே ஆரம்பம், வீரம் உள்ளிட்ட படங்கள்ல இதே போல பாத்தீங்கன்னா சில சண்டை காட்சிகள் ஈடுபட்ட போது அவருக்கு மிகப்பெரிய ஒரு ஆபரேஷன்கள் எல்லாமே நடந்திருந்துச்சு அப்படின்றது நினைவு கூறத்தக்கதா இருக்கு. அதே போல தலா அஜித் அவருடைய ரசிகர்களும் இந்த மாதிரி ரொம்பவே ரிஸ்க் எடுத்து பாத்தீங்கன்னா சண்டை காட்சிகள் நடிக்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி தங்களுடைய ரிக்வஸ்ட் பாத்தீங்கன்னா தொடர்ச்சியா கொடுத்துட்டு தான் இருக்காங்க. இருந்தாலும் தன்னுடைய ரசிகர்கள் ஏமாறக்கூடாது, நம்மகிட்ட என்ன எதிர்பார்க்கிறாங்களோ அதை நம்ம திருப்தியா கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி தலா அஜித் அவர்கள் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சில ரிஸ்கான சில சண்டை காட்சிகள்லாம் ஈடுபட்டு நடிச்சிட்டு இருக்காரு. சோ இருந்தாலும் மீண்டும் பாத்தீங்கன்னா தலா அஜித் அவருடைய ரசிகர்கள் கோரிக்கை வச்சுட்டு தான் இருக்காங்க. இது போல ரிஸ்கான சண்டை காட்சிகள் ஈடுபட வேண்டாம் அப்படின்ற மாதிரி தலா அஜித் அவர்கள் இப்போது நலமா இருக்காரு அப்படின்ற தகவல் தெரிய வந்திருக்கு. இன்னும் 1 மந்த் கழிச்சு பாத்தீங்கன்னா இந்த ஒரு ஹைதராபாத்லயே தலா அஜித் அவர்கள் இந்த ஒரு வலிமை படத்துக்கான ஷூட்டிங்ல கலந்துகிற போறாரு அப்படின்ற தகவலும் தெரிய வந்திருக்கு.